குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் புனேத்து வரைக்கும் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் புனேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா லெசன் தேர்ட்டீனில் மைக்ரோ ஆர்கனிசம் பற்றி பார்த்தோம் மைக்ரோ ஆர்கனிசமில் என்னென்னு சொல்லியிருக்கேன் வித்தவுட் சி நாக் ஐ அதாவது நம்மள வெறுங்கனால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது நம்ம எதால் பார்க்க முடியும் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும் இதில் வந்து எத்தனை கேட்டகரிஸ் இருந்துச்சு ஃபைவ் கேட்டகரிஸ் இருந்துச்சு வைரஸ் பேக்டீரியா நெக்ஸ்ட்டு ஃபங்கி புரோட்டோசோவா இருந்துச்சு ஓகேவா நம்ம அதில் நம்ம அதில் மாடி நம்ம அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் பற்றி பார்த்தோம் வைரஸ் பற்றி படிக்கிறதோட பிரிவு என்னது வைராலஜி பேக்டீரியா பற்றி பார்த்தோம் பேக்டீரியாலஜி அடுத்து ஃபங்கி பற்றி பார்த்தோம் மைத்தாலஜி அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதிலேயே ஃபங்கிலே வந்து என்ன பார்த்தோம் யூனி யூனிசொல்லரை பற்றி பார்த்தோம் இப்போ அதில் பேலன்ஸ் மீதி கொஞ்சம் பார்க்குறோம் டேக் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ பாருங்கள் தெர் சைஸ் வேரியஸ் ஃப்ரம் ஒன் மைக்ரான் டூ ஃபிஃப்டி மீட்டர் ஆல்கே அடுத்து என்ன பார்த்தோம் ஆல்கே பார்த்தோம் ஃபங்கி பார்த்ததுக்கப்புறமா ஆல்கே பார்த்தோம் ஆல்கையில் ஆல்கே மேபியை ஆல்கே பற்றி பிடிக்கிறதோட பிரிவு என்னது ஆல்காலஜி ஆல்கே மேபி யுனிசெல்லுலார் அண்டு மைக்ரோஸ்கோபிக் ஆர் மல்டிசெல்லுலார் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் அதாவது இதோட சைஸ் வந்து என்னாகும்னா டிஃப்ரெண்ட் ஆகும் ஒன் மைக்ரோ மீட்டர்லேருந்து மைக்ரோன்லேருந்து ஃபிஃப்டி மீட்டர் வரைக்கும் இருக்கும் டிஃப்ரெண்டாக இது யூனிசெல்லுலாராக இருந்துச்சு அப்படின்னா அது மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும் அதே வந்து மல்டிசெல்லுலாராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட கம்பேர் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கும்னா மேக்ரோஸ்கோபிக் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் சார்காஸ்தான் எக்ஸாம்பிள் மல்டிசொரலாக இருக்குது இதே யூனிசொரலாக இருக்க எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோ மோனஸ் இது வந்து எதுலன்னா ஆல்கேல பார்க்குறோம் சரியா ஃபஸ்ட்டு வைரஸ் பார்த்தோம் வைரஸோட டிஃப்ரெண்ட் சேஃபு பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா பேக்டீரியா பார்த்தோம் பேக்டீரியாவோட அதோடய ப்ரீத் பண்ணுற மெத்தட் வச்சு ரெண்டு இதாக பிரித்தோம் டூ டைப்ஸாக பிரித்தோம் அனரோஃபிக் பேக்டீரியா அண்டு ஆரோஃபிக் பேக்டீரியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதோட சேஃபை வச்சு அதோட சைஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம் பிரித்தோம் அடுத்து என்னன்னா ஃபங்கி ஓகேவா அடுத்து ஃபங்கி ஃபங்கியில் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிசெல்லுலாராக மல்டிசெல்லுலாரு பார்த்து பிரிச்சோம் அடுத்து ஆல்கே ஆல்கேலேயே அந்த மாதிரி தான் மல்டி மல்டிசெல்லுலாரை வச்சு பிரிச்சிருக்கோம் இப்போ அதோட செல் ஸ்ட்ரக்சராக பாருங்கள் கிளாமிடோமோனஸ் தான் கிளாமிடோனஸ் மோனஸ் யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா யூனிசெல்லுலார் கிளாமிடோமோனஸ் யுனிசொருளார் கிளாமிடோமோனஸ் இசிய சிம்பிள் யுனிசுரலார் மொட்டில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆள்கை அதாவது கிளாமிடமோனஸ் அப்படிங்கிறது யுனிசுருளாரால் ஆனது இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆள்கை ஆள்கை என்ன என்னன்னு சொல்லியிருக்கேன் இந்த பாசி தண்ணியில் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னா மேலே வந்து க்ரீன் கலரில் வாட்டரோட மேலே இருக்கும்ல இந்த க்ரீன் கலர் பாசி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி அதுதான் என்னது ஆள்கை சரியா தையார ஓவல் ஸ்பெரிக்கல் ஆறு ஃபைரி ஃபார்ம் இன் ஷேப் அதாவது நீல் வட்டம் ஸ்பெரிகல் ஷேப் இந்த மாதிரி ஷேஃப்லலாம் இருக்குது த பியர் ஷேப் அப்படிங்கிறது செருப்பு வடிவம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது ஓகேவா த ஃபைரி ஃபார்ம் இஸ் காமன் ஒன் ஃபவுண்டின் பான்ஸ் ஒன் ஃபவுண்டின் பான்ஸ் ஒன் ஃபவுண்டின் ஒன் ஃபவுண்டின் பான்ஸ் காமன் இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பியர் சைட்டில் உள்ள ஆள்கை வந்து வான் அதாவது குளம் சொல்லுவோம் குளம் குட்டை அந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு அண்டு வாட்டர் டேங்க்ஸு அப்புறம் எங்கே இருக்குன்னா நீர் கட்டி கிடக்கிற கழிவுநீர் ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற இடத்துல அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் அந்த மாதிரி ஆள்கை அதாவது பாசி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா அதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு குளங்குட்டை அந்த மாதிரி இடத்துல அப்புறம் சாக்கடை அதாவது ரொம்ப நாள் தண்ணி தேங்கிட்டனாலே என்ன ஆயிரும் கொஞ்சம் அப்படியே மேலே வந்து பச்சை கலர் மாதிரி என்ன ஆயிரும் தேங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லையே ரொம்ப நாள் நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலும் என்னாகும் அப்படின்னா க்ளீன் பண்ணாமல் அப்புறம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாலும் என்னாகும் அந்த பிளேஸில் அப்படியே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் நம்ம பாத்திரத்தில் ஆகிரும் வளர ஆரம்பிக்கும் சரியா அதே ஹாவ் நேரோ ஆண்டீரியர் என் அண்ட் ப்ராட் போஸ்டீரியர் என் அதாவது ஆண்டீரியர் எண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட மேல் பகுதி அதாவது இந்த ரெண்டு கொம்பு மாதிரி கரப்பாம்பூச்சிக்கு ரெண்டு தலையில் ஒரு கொம்பு மாதிரி கொடுத்துருப்போம் ஆண்டனை அது மாதிரி இதில் மேலே கொடுத்துருக்க அந்த பிக்சரை பார்த்தா தெரியும் அந்த பகுதி தான் என்ன சொல்லுவோம்னா ஆன்டீரியர் போர்ஷன் அதாவது ஆன்டீரியர் எண் அந்த மேல் பகுதி முன்பகுதின்னு சொல்லுவோமா அதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம் பின்பகுதி அதாவது கீழ்ப்புற பகுதியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் போஸ்டீரியர் என் போஸ்டீரியர் எண்டு அப்படின்னு சொல்லுவோம் இதோட மேல் பகுதி அதாவது ஆண்டீரியர் ரீஜியன் அந்த ஆண்டீரியர் பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குறுகலாக இருக்குதுன்னு சொல்லுமா ஒல்லியாக ஒல்லியாக இருக்குது குறுகலாக அதோட போஸ்டீரியர் வந்து எண்டு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராட் அகலமாக இருக்குது ஓகேவா க்ளாமினோம் மனசு வந்து ஒரு யுனிசெலுலா இது வந்து ஓவல் ஷேப்பு பியர் ஷேப் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது இது குளம் குட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் எல்லாத்துலேயுமே எனது வளரக்கூடியது இது வந்து நேரோ ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு எண்டு இருக்குது ஒன்று ஆன்டீரியர் எண் இன்னொன்று வந்து போஸ்டீரியர் எண் இதோட ஆன்டீரியர் எண் அதாவது அந்த கொம்பு மாதிரி கொடுத்துருக்குல அந்த பகுதி எப்படி இருக்குது கொஞ்சம் என்னது நேரோ நேரோ மீன்ஸ் குறுகலான்னு சொல்ல வந்துடுமா குறுகளாக இருக்குது அதோட கீழ்ப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த செல் இஸ் சரவுண்டட் பை தின் அண்டு ஃபர்ம் செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அதாவது இதோட அந்த வெளிப்புற லேயர் இருக்குல்ல லேயர் வந்து செல்வால கவர் ஆகியிருக்கு அது வந்து எதால் ஆனது அப்படின்னா செல்லுலோசாலான செல்லுலோஸால் உருவாகியிருக்கு சரியா இந்த செல்லு சரௌண்டட் பையத்தின் அந்த வால் வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குது அது எதால் உருவானது அப்படின்னா செல்லுலோஸ் ஆலாக ஆனது இந்த சைட்டோப்ளாசம் ஏஸ் சீன் பிட்வீன் த செல் மெம்பரைன்ஸ் அண்ட் த க்ளோரோபிளாஸ்டிக் அதாவது இந்த சைட்டோபிளாசம் வந்து எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா அந்த க்ளோரோப்ளாஸ்டிக்கும் செல் மெம்பரைன்ஸுக்கும் இடையில இருக்குது சரியா குளோரோப்ளாஸ்டிக்கும் செல் மெம்பரைன்ஸுக்கும் இடையில் இருக்குது நெக்ஸ்ட்டு த செல் கண்டெய்னர் லார்ஜ் டாக் நியூ நியூக்ளியஸ் லைங் இன்சைட் த கேவிட்டி ஆஃப் கப் சேஃப்டு குளோரோபிளாஸ்ட் அதாவது இந்த குளோரோப்ளாஸ்டிக்கு இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குல அதுதான் என்னதுன்னா குளோரோப்ளாஸ்ட்டு இந்த குளோரோ பிளாஸ்டுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது இந்த குளோரோபிளாஸ்டிக் இடையில வந்து ஒரு கப் சேஃபில் ஒரு கேப் இருக்குதா ஒரு இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்குல அதுதான் என்னதுன்னா நியூக்ளியஸ் சரியா அதுக்கு இடையில் அந்த கேப் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கப் ஷேப்பில் இருக்குது அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது அந்த க்ரீன் கலர்லாம் என்னது அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குல்ல அதெல்லாம் என்னது குளோரோ பிளாஸ்டர் சரி அந்த க்ளீ க்ரீன் கலர் என்னது குளோரோ பிளாஸ்டர் அந்த க்ரீன் கலருக்கு அடுத்தாப்பில் இருக்கிற அந்த எல்லோ கலர் என்ன அப்படின்னா அதுதான் சைட்டோப்ளாசம் அதுதான் எனது சைட்டோ பிளாசம் அந்த வெளிப்புற செல்வால் தான் என்ன சொல்லுவோம்னா செல் மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் செல் மெம்பரைன்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு இப்போ புரியுதா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் த ஆண்டீரியர் பார்ட் ஆஃப் த செல்ஃபியஸ் டூ ஃபிளல்லா விச் ஹெல்ப் த லோக்கோ மோஷன் அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேக்டீரியா பார்க்கும் போது அதோட சேஃபை பார்த்தோம் அதுக்கும் அதோடய பாடியை சுற்றி கவர் ஆகி சின்ன ஹேர் மாதிரி இருந்துச்சு அந்த ஹேர் எதுக்காக இருக்குதுன்னு சொன்னேன் லோக்கோ மோஷனுக்காக இருக்குது சரியா ஹேர் எதுக்காக இருக்குது லோக மோஷனுக்காக இருக்குது அதே மாதிரி இதுலேயும் இதோட மேல் புற பகுதி என்ன சொன்னேன் ஆண்டீரியர் பார்ட் அதாவது ஆண்டீரியர் ரீஜியன் அதோடய கீழ்ப்புற பகுதி போஸ்டீரியர் ரீஜியன் சரியா அப்போ அந்த ஆண்டீரியர் ரீஜியன் வந்து எப்படி இருக்குது நேரோவாக இருக்குது அதோட போஸ்டீரியர் ரீஜியன் வந்து ப்ராடாக இருக்குது இப்போது அந்த ஆண்டீரிய ரீஜியனில் தான் அதுக்கு ரெண்டு ஃப்ளெஜெல்லாம் இருக்குது இந்த ஃப்ளெஜெல்லாம் எதுக்கு அப்படின்னா லோக்கமோஷன் இட் ஹெல்ப்ஸ் இன் லோக்கமோஷன் டூ கான்ட்ராக்டல் வெக்கிள்ஸ் அரிசி அட் த பேஸ் ஈச் ஃப்ளஜெல்லாம் ரெண்டு கான்ட்ராக்டல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இது எதுக்கு அப்படின்னா சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அதுலேருந்து தான் அதோட ஃப்ளஜெல்லாம் வந்து வருது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் த ஆண்டீரியர் சைட் ஆஃப் த குளோரோப்ளாஸ்ட் கண்டெய்னியர் டின்னர் ரெட் கலர் ஐஸ் ஐஸ்பாட்டு இந்த சைட்டோப்ளாஸ்டத்துக்கு அதாவது அந்த குளோரோப்ளாஸ்ட்லேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ரெட் கலர் டாட் மாதிரி இருக்குது அந்த டாட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கா ஐ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து கிளாமிடோமோனஸ் எக்ஸ்கிபிட் செக்ஷுவல் அண்ட் ஏ செக்ஷுவல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இது செக்ஷுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் ஏ செக்ஷுவல் அதாவது ஆண் பெண் தனித்தனியாகவும் இந்த கிளாமிடோமோனஸில் இருக்கும் இல்லை அப்படின்னா அதிலே ஒரே மோனஸ்லேயே மேலும் ஃபீமேலும் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு கிளாமிடோமோனஸ் தனி ஃபீமேல் தனியாகவும் மேல் தனியாகவும் இருக்கும் ரெண்டு சேர்ந்து ரிப்ரொடக்ஷன் நடக்கும் இல்லைன்னா ஒரே இதுலேயே ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரே கிளாமிடோமோனஸ்லையே மேலும் ஃபீமேலும் இருந்துச்சுன்னா அது தனவே தன்னாகவே தன்னாலே என்ன பண்ணிக்கிடும் ரிப்ரொடக்ஷன் பண்ணிக்கிடும் இதுதான் கிளாமிடோமோனஸோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது ஒரு இனிசுலார் ஆர்கனிசம் ஓகேவா இது வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆள்கையில் தான் இருக்குது இது என்ன சேஃப்டில் இருக்குன்னா டிசிய ஓவல் ஆர் ஸ்பெரிக்கல் இல்லை பியர் சேஃப்டு ஓகே நெக்ஸ்ட்டு இது ஃபவுண்டியன் வான்ஸ் வாட்டர் டேங்க்ஸ் திங் ஓகேவா நிறைய இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கே வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க மேல் புற பகுதியை ஆண்டீரியர் ரீஜியன் கீழ்ப்புற பகுதியை என்ன சொல்லணும்னா போஸ்டீரியர் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம் இதோட ஆண்டீரியர் ரீஜியன் பகுதியில் ரெண்டு ஃப்ளஜெல்லாக இருக்குது எதுக்கு லோக்க மோஷனுக்கு அதுக்கப்புறம் வெளிப்புற அந்த லேயர் வந்து செல்வாலால் கவர் ஆகியிருக்கு அந்த செல்வால் எதால் மேடப் ஆஃப் ஆனது அப்படின்னா செல்லுலோஸால் மேடப் ஆஃப் ஆனது எதால் மேடப் ஆஃப் ஆனது எல்லோலோஸால் ஆனது இப்போ இந்த குளோரோப்ளாஸ்ட்டுக்கும் செல் மெம்பரேன்ஸ்க்கும் இடையில் இருக்கிற அந்த எல்லோ கலர் தான் என்னதுன்னா சைட்டோப்ளாசம் இந்த எல்லோ கலர் தான் என்னது சைட்டோபிளாசம் நெக்ஸ்ட் இருக்கிறது குளோரோபிளாஸ்ட் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலராக இருக்குது இந்த குளோரோபிளாஸ்டில் ரெண்டு ரெட் கலர் ஸ்பாட் இருக்குது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஐ மாதிரி இருக்குது ஐ ஸ்பாட் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது ஸ்டார்ஜ்க்ரேன் அதாவது க்ளோரோபிளாஸ்ட் எதுக்கு தன்னாலே என்ன அப்படி க்ரீன் கலராக இருக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் தான் என்னது இந்த அதுக்குந்தான் என்னது இந்த க்ளோரோப்ளாஸ்ட்டு இருக்குது ஓகேவா இது செக்ஷுவலாகவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் ஏ செக்ஷுவலாகவும் என்ன பண்ணும் ரீப்ரோடக்ஷன் பண்ணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னா ப்ரோட்டோசோவா நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது புரோட்டோசோவா இந்த ப்ரோட்டோசோவான்னு இன் கிரேக் ப்ரோட்டா ப்ரோட்டோஸ் மீன்ஸ் ஃபஸ்ட் ஸோன் மீன்ஸ் அனிமல் அதாவது ப்ரோட்டோசோவான் அப்படிங்கிறது ப்ரோட்டோஸ் தான் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோண்டுனா அனிமல் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இ ப்ரோட்டோசோவான் நெக்ஸ்ட்டு பாருங்க இட் இஸ் இ சிங்கிள் செல் டு இது வந்து ஒரு சிங்கிள் செல்லு யூ தே ஆர் இன்க்ளூட் அண்டர் த கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா இது எந்த கிங்டம்க்கு கீழே வருதுன்னா புரோட்டிஸ்டாக்கு கீழே வருது ஸ்டடி ஆஃப் இஸ் ஆஃப் புரோட்டோசுவாலஜி புரோட்டோசுவாலஜி ஃபஸ்ட்டு வைரஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னது வைரலஜி ஆல்கே பத்தி படிக்கிறதுக்கு ஆல்காலஜி ஃபங்கி பற்றி படிக்கிறதுக்கு மைத்தாலஜி பேக்டரியா பற்றி படிக்கிறது பேக்டரியாலஜி ஓகேவா இப்போ புரோடோசுவா பற்றி படிக்கிறதுக்கு என்னென்னா புரோட்டோசுவாலஜி புரோட்டோசுவாலஜி இந்த அஞ்சு தான் நம்ம மைக்ரோஆர்கானிசத்தோட கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் இப்போ எத்தனாவது பார்க்குறோம் அஞ்சாவது பார்க்குறோம் first one என்னது வைரஸ் செகண்டு ஒன் பேக்டீரியா தேர்டு ஒன் ஃபங்கி ஃபோர்த் ஒன் ஆல்கே ஃபிஃப்த் ஒன் ப்ரோட்டோசோவா ஏ புரோட்டோசோவான் இந்த ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவா கால் they தே ஆர் ஃபவுண்டின் பாயிண்ட்ஸ் ஓசோன் in moist soil அண்ட் த செல் அண்ட் tissues ஆஃப் plants அண்ட் அனிமல் கியாசிங் டிசீஸ்

அதாவது இது வந்து சில ஸ்பெஷலான ஆர்கன் ஆர்கனல்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா ஃபார்மாக இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா லோக்கமோஷனுக்கும் அதை உணவு தேடி போகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது புரோட்டசோனோட டைப்பை பாருங்கள் சிலியேட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் சிலியா ஃபார் மோஷன் அதாவது இதில் வந்து சீலியேட் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும் சீலியேட்டுனா ப்ரெசன்ட்ஸ் ஆஃப் சீலியா இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள் பேரமிஷியம் அதாவது சீலியேட்டுனா அதை சுற்றி இருக்கா ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு உள்ளதான் என்னது பேரமிஷியம் அதை சுற்றி சின்ன சின்ன கோடு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்களா ஹேர் மாதிரி அதுதான் என்னதுன்னா சீலியேட் இது எதுக்கு அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளெஜல்லா ப்ரஸன்ஸ் ஆஃப் ஃப்ளெஜர்லாக ஃபார் லோக்க மோஷனுக்கு யூக் எக்ஸாம்பிள் யூக்ளினா நெக்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்கா ஃப்ளெஜர்லாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரப்பாம்புக்கு இருக்கிற கும்பு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி தான் இது ஃப்ளெஜரலாக இருக்குது அது எதுக்குன்னா லோக்க மோஷன் நெக்ஸ்ட்டு பேரசைட்டு ஸ்பேரோசோன் பேரசைட்டு சாரி நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பாருங்கள் சூடோ போர்ட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் சூடோ போடியா ஃபார் லோக்கோ மோஷன் எக்ஸாம்பிள் அமீபா எக்ஸாம்பிள் என்னது அமீபா அமீபா வந்து என்ன இருக்குன்னா அதுக்கு எந்த ஒரு சேஃபுமே கிடையாது இப்போ தண்ணியை நம்ம தரையில் ஊற்றுறோம் ஒரு டைல்ஸ் எல்லாம் அது ஏக ஓடும் தெரியுமா அந்த மாதிரி சேஃப் தான் எந்த சேஃப்னு கிடையாது அது மாதிரி தான் அமீபா இருக்கும் அதுக்கு என்னது எந்த ஒரு சேஃபும் கிடையாது நெக்ஸ்ட்டு கால்கள் வந்து கிடையாது இந்த மாதிரி ஹேரோ இல்லை இந்த மாதிரி ஃப்ளெஜெல்லாம் எதுவுமே கிடையாது தானாகவே என்ன பிடிக்கிடும் அப்படியே எக்ஸாம்பிள் பாம்பு மாதிரி ஊர்ந்து போகிற மாதிரி போய்க்கிடும் நெக்ஸ்ட்டு பேரசைட் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் இப்போ பிளாஸ்மோடியம் பாருங்க இது என்ன பண்ணுன்னா ஒட்டி வாழும் பேரசைட் மீன்ஸ் இப்போ நம்மளோட பாடிக்குள்ளே வந்து சொல்லுவாங்களே இனிப்பு நிறையா திங்காத புழு குடலை புழுபத்தோ அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்போ பேரசைட் அதுதான் நம்ம பாடியில் பேரசைட்டுங்கிறது ஒட்டி நம்மளை ஒட்டி வாழும் எக்ஸாம்பிள் பேரசைட் அப்படின்னா பெயின் பெயின் என்ன பண்ணுது நம்ம தலையில் நம்மளை ஒட்டி என்ன பண்ணுது வாழுது அப்போ அதுவும் என்னது ஒரு பேரசைட் இன்னொரு எக்ஸாம்பிள்னா நாய் அதுக்கு டாக்கு இல்லை ஆடு இந்த மாதிரிகளுக்கு உண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்போது அது என்ன பண்ணுது அந்த உண்ணி வந்து அதன் டாக்கோ இல்லை கோடோ ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி வாழுதா இது மாதிரி டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேரசைட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஃபுட் அவங்க மூலமாக என்ன பண்ணிக்கிடுவோம் ஃபுட்டை எடுத்துக்கிடும் சரியா இப்போது பெயின் இருக்குன்னா பெயின்க்கு ஃபுட் எப்படி கிடைக்கி தனியாக போய் அவங்க வாங்கிட்டு வராங்களா இல்லை இப்போ நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட்டு என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களை சார்ந்து என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அவங்க வேற எங்கேயும் மூவ் பண்ண மாட்டாங்க அதை தான் என்ன சொன்னால் பேரசைட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக என்ன பண்ணுறாங்க பெருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது சீலியேட் செகண்ட் ஒன் ஃப்ளெஜர்லேட்ஸ் அடுத்து சூடோபோட்ஸ் அடுத்து ஸ்பேரோ சோவான் இப்போ சீலி ஏட்டினா அதை சுற்றி ஹேர் மாதிரி இருக்கும் ஃப்ளெஜல்லானால் ஃப்ளெஜல்லாக இருக்கும் அதில் சூடாக போட்டுச்சுன்னா அதுக்கு எந்தவித ஒரு ஹேரோ இல்லை ஃப்ளெஜெல்லாக எதுவுமே இருக்காது அதுக்கு தனியாக லெக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது அது என்ன பண்ணிக்கிடும் ஊருந்து ரெப்டைல்ஸ் மாதிரி ஊர்ந்து போய்கிடும் அடுத்து ஸ்பேரஸோவானால் பேரசைட் டிபண்ட் வித் அனதர் டிபெண்ட் வித் அனதர் பர்சன் ஆர் பாடி ஆர் திங்ஸ் எதையாவது ஒரு இதை டிபென்ட் பண்ணி இருக்கும் அதுதான் புரோட்டோசோவா இப்போ புரியுதா புரோட்டோசோவா புரோட்டோசோவா பற்றி படிக்கிறதுக்கு பிரிவு என்னது புரோட்டோ ஸ்வாலஜி ப்ரோட்டோ ஸ்வாலஜி ப்ரோட்டோசோவா பற்றி பார்த்தோமா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் இப்போ ப்ரோட்டோசோவாவோட ஸ்ட்ரக்சரை என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் செல் ஸ்ட்ரக்சராக ப்ரோட்டோசோவா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சூடோ பொடியா அதுக்கு வித கால்களோ இல்லை ஹேரோ எதுவும் கிடையாது அதாவது புரோட்டோசோவா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக என்ன பண்ணாங்க பிரித்தாங்க சரியா இப்போ அது மாதிரி செல் ஸ்ட்ரக்சராக ப்ரோட்டோசோவாவில் என்ன பண்ணுறாங்க அதுக்கு த சூடாக போட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தனியாக எந்த எந்த வித என்னது கிடையாது சேஃபோ எதுவும் கிடையாது அதுக்கு ஹேரும் கிடையாது ஃப்ளஜெல்லாம் சீலியர் கிடையாது ஃப்ளஜெல்லாம் கிடையாது பேரசிட் எதுவும் டிபெண்ட் பண்ணி வளாது என்ன பண்ணணும்னா ஆனால் மூவ் பண்ணும் அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கணும் எப்படின்னா ரெப்டைல்ஸ் மாதிரி ஏதாவது பாம்பு இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஊர்ந்து போய் தான் அதுங்கும் சரியா நம்ம தண்ணியை தரையில் ஊற்றணும்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஃப் வரும்ல அந்த மாதிரி சேஃபில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து அமீபா அமீபா இஸ் ஏ யுனிசலார் மைக்ரோஸ்கோப்பி ஆர்கனிசம் இது வந்து யூனிசருலார் மைக்ரோஸ்கோப்பில் தான் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் இட்ஸ் ஃபவுண்ட் இன் பன்ஸ் அதாவது குட்டை அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் அமிபாசி ஏரகலர் சேஃப் சொன்னேன்னா குறிப்பிட்ட எந்த ஒரு சேஃபுமே கிடையாது இட் ஹாஸ் இஸ் செல் மெம்பரைன்ஸ் சைட்டோப்ளாசம் அண்டு நியூக்ளியஸ் இதுக்கு செல் மெம்பரைன்ஸ் இருக்குது சைட்டோப்ளாசம் இருக்குது அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அதுதான் தான் என்னது சைட்டோபிளாசம் இந்த க்ரீன் கலர் இருக்கா அதுதான் என்னதுன்னா நியூக்ளியஸ் இட் இஸ் ஏ ப்ரோட்டோசோவான் தட் மூவ் பை எ மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ப்ரோட்டோசுவான் தான் ஆனால் மூவ் பண்ணும் எப்படி அப்படின்னா அதுக்கு இது இது எப்படி சொல்கிறாங்கன்னா சூடோபோடியா அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஏ ஃபால்ஸ் இன் லத்தின் வேர்ல்னால் ஃபால்ஸ் ஃபிட் கால்கள் பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்ன சொல்லுவாங்க பொய்க்கால்கள் சூடோபோடியா ஆர் எக்ஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஏ செல் மெமரேன்ஸ் இது என்ன பண்ணோம்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏ மீன்ஸ் எலாஸ்டிக் எலாஸ்டிக் மாதிரி என்ன பண்ணோம் அப்படியே மூவ் பண்ணி போகும் நெக்ஸ்ட்டு இந்த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் த இந்த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்க்லூஃப் இட்டு ஃபார்மிங் ஃபுட் வெக்கிள்ஸ் கான்ட்ராக்டல் ஆர் சீன் இந்த சைட்டோப்ளாசம் அதாவது ஃபுட் வெக்கிள்ஸ் கான்ட்ராக்டல் வெக்கிள்ஸ் அதாவது உணவு குழி கழிவு நீக்க உறுப்பு இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா அந்த சைட்டோப்ளாசத்துலேயே தான் இருக்குது அதாவது இந்த ப்ளூ கலர் தெரியுது தெரியுமா அதிலே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு அமீபா ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபிஷன் அண்டு ஸ்பெர்லியூஷன் அமீபா ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஃபிஷன் அண்டு ஸ்பெரல்யூஷன் அமிபா வந்து எப்படி ரீப்ரொடியூஷன்னா ஒரு அமீபாவே என்னவாக மாறும் துண்டு துண்டாக மாறி நிறைய அமி அமீபாவாக என்ன பண்ணும் மாறும் சரியா எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா ஃபங்கி சாரி பாக்டீரியா மாறும்னு சொன்னேன் தெரியுமா அந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அமீபாவும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரியான்ஸ் ப்ரியான்ஸ்னால் இது ஒரு டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பாருங்கள் த வேர்ட் ப்ரியான் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ப்ரோட்டியோனசஸ் இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகிள்ஸ் இன்ஃபெக்ஷன் பார்ட்டிக்கல்ஸ் பிரியான்ஸ் ஹாவ் நெய் தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ டு ட்ரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் அதாவது வேற ஒருத்தவங்களோட டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான் இன்னொருத்த இன்னொரு பர்சனுக்கு போகிறது தான் என்ன அப்படின்னா எனது இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் ட்ரான்ஸ்மிட் ஆகிறது எப்ரியான் இஸ் ஏ மியூட்டன் ஃப்ரம் ஏ ய ய ய யூஸ்வலி ஹார்ம்லஸ் ப்ரோட்டீன் அதாவது யூஸ்வலாக இருக்கிற ப்ரோட்டீனால் ஏற்படக்கூடியது பிரியான்ஸ் கியர்ஸ் டிசீசஸ் பை அஃபெக்டிங் எ பிரெயின் ஆர் நோரல் நியூரல் சிஸ்டம் அதாவது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா பிரெய்னையும் நர்வ் சிஸ்டம்னால் நரம்பு அப்போ நரம்புகளை அட்டாக் பண்ணிட்டேன்னா நம்மள பாடியோட எந்த பார்ட்ஸுமே என்னாகாத ஒர்க் ஆகாமல் போயிடும் பிரெ ஏன்னா பிரெயினில் தான் எல்லா விதமான நர்வ் சிஸ்டத்தோட கனெக்ஷனே இங்கே இருக்குது பிரெயினில் தான் இருக்குது அப்போது அந்த பிரெயினில் நர்வ்ஸையே என்ன பண்ணி அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா எக்ஸாம்பிள் கிறிஸ்டோஃபல்ட் ஜாக்கப் டிசீசஸ் அனதர் எக்ஸாம்பிள் குரோ அசோசியேட்டட் வித் கேனேபாலிசம் நெக்ஸ்ட்டு பிரியான் இஸ் எ என் வைரஸ் பார்ட்டிகல் கன்சிட்ரிங் ஆஃப் an அவுட்டர் protein shell கால் கேப்சைட் அண்ட் இன்னர் கோர் நியூக்ளிக் ஆசிட் இந்த பிரியான் அப்படிங்கிறது அது செல் ஏதாவது ஆனதுன்னா ஒரு புரோட்டீனால ஆனது தான் அதோடய இன்னர் வந்து கேப்சைட் அதாவது உள்ள வந்து என்ன இருக்கும் ஆர்என்ஏ இல்லைனா டிஎன்ஏ இருக்கும் எக்ஸாம்பிள் வைரஸ் மாதிரியே ஓகேவா இஃப் த வைரஸ் இஸ் ஃபவுண்ட் அவுட் சைடு த செல் அதாவது இந்த வைரஸ் வந்து எப்படி இருக்குன்னா அதோட அவுட் சைடில் தான் என்ன இருக்கும் இருக்கும் ஓகேவா இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விரியான் விரியான் இஸ் கேப் கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் த லிவிங் டிசீஸ் இது எதை அட்டாக் பண்ணால் லிவிங் திங்ஸை தான் என்ன பண்ணும் அட்டாக் பண்ணு விரியான் வைரஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான் இது வந்து வைரஸ் வந்து என்ன பண்ணும் சிலது என்ன பண்ணால் தான் அட்டாக் பண்ண வேண்டிய பார்ட்டே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா அதோடய சுற்றி தான் என்ன பண்ணும் இருக்குது அது போய் அட்டாக் பண்ணி வெளிப்புறமாக தான் எல்லா விதமான நோயும் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்மே ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் இது வரைக்கும் பார்த்தா என்னெல்லாம் பார்த்தோம் வைரஸ் அடுத்தது பாக்டீரியா ஃபங்கி ஆல்கா புரோட்டோஸோவா பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பிரியான் நெக்ஸ்ட்டு பிரியான்ஸ் எல்லாமே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ அதோடய யூசஸ் பாருங்கள் மைக்ரோ ஆர்கனிசம் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் சச்சஸ் மெடிசின் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ அதாவது மைக்ரோ ஆர்கனிசம் இந்த மாதிரி டிசீஸு ஃபங்கி அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ணுது உதவுது நம்மளுக்கு ஹம்ஃபுல்லானதும் இருந்தாலும் நிறைய என்ன பண்ணுது நம்மளுக்கு நல்லது கொடுக்கக்கூடியது இருக்குது அதில் என்னென்னு பாருங்கள் மெடிசின் வி ஆப்டென் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின் ஃப்ரம் மைக்ரோப்ஸ் நிறைய மைக்ரோப்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் ஆன்டிபயாட்டிக்ஸு எடுக்கிறோம் அடுத்த ஆன்டிபயோட்டிக்ஸ் த வேர்ட் ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இஸ் இஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை லிவிங் ஆர்கனிசம் விச் ஃபார் டாக்ஸி ஃபார் அதர் ஆர்கனிசம் அதாவது ஆன்டி ஆன்டி அப்படின்னா என்னென்னா அகெயின்ஸ்ட் எதிரா அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜேர்ம்ஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுவாங்க போராடக்கூடிய மருந்து தான் என்ன அப்படின்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் இதை விட ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு வழி என்ன அப்படின்னா இப்போ கொரோனா பரவி கேட்டுருக்கேன் அதுக்கு மெடிசின் என்ன பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த கொரோனாவை எதிர்க்கக்கூடிய ஒரு மருந்து தான் என்னது அப்படின்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் ஓகேவா அப்போ புரியுது அதை தான் என்ன சொல்லுவோன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த கிருமிகளுக்கு தீங்காக்கூட எது என்னது ஆன்டிபயாட்டிக்ஸ் இப்போ அதோட யூசஸ் பார்த்தோமா என்ன பார்த்தோம் ஆன்டிபயாட்டிக்ஸ் பார்த்தோம் சரி அதில் பாருங்கள் சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் வாஸ்தர் ஃபஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் த ஆண்டிபயாட்டிக்ஸ் பென்சிலி அண்டு பென்சிலின் இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் யார் கண்டுபிடிச்சா சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் யார் சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஃபர்ஸ்ட் பர்சன் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க அதோட நேம் என்ன அப்படின்னா பென்சிலின் சரியா என்னது பென்சிலின் யார் கண்டுபிடிச்சா ஃபு டிஸ்கவர் பென்சிலின் சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஓகேவா விச் இயர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் த ஆண்டிபயாட்டிக்ஸ் பென்சிலின் இந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா ஹூ டிஸ்கவர் ப்ள பென்சிலின் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் விச் இயர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் த ஆண்டிபயோட்டிக்ஸ் வாஸ் அப்டைண்ட் ஃப்ரம் த ஃபங்கி பென்சிலியம் கிரைசோசனம் இது எதுல இருந்து வந்து எந்த ஒரு பிளான்ஸில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா ஃபங்கி பென்சிலியம் இது வந்து ஒரு ஃபங்கியிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அதாவது ஃபங்கஸ் சொல்லுவோம்ல அந்த ஃபங்கிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உற்பத்தி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ஸோட நேம் என்ன அப்படின்னா ஃபங்கி பென்சிலியம் கிரைசோசனம் இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் த டிசீஸ் சச்சஸ் டெட்டனஸ் அண்ட் டயரியா இது டெட்டனஸும் டயரியாவும் குணப்படுத்த என்ன பண்ணுறாங்க இந்த பென்சிலியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸ்டெப்டோமைஸின் அப்டைன் ஃப்ரம் ஸ்டெப்டோமைக்கஸ் பேக்டீரியா அடுத்து இன்னொரு ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸை ஸ்டெப்டோமைக்கஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து என்ன பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டாங்க டு க்யூர் வேரியஸ் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எக்ஸம்ப ப்ளேக் ப்ளேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனது எலி மூலமாக உருவாகக்கூடிய ஒரு டிசீஸ் அந்த டிசீஸை என்ன பண்ணுறாங்க க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டெப்டோமை மைக்கஸ் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அந்த மருந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஓகேவா ஹூ டிஸ்கவர் பென்சிலின் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெம்பிங் விஜயன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் விஜயன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா என்னென்ன டிசீஸ்கெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த பென்சிலின் பென்சிலன் வந்து எந்த பிளான்ஸ்லருந்து எடுக்கிறாங்க ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்க பென்சிலியம் கிரெயோ ஜெனம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க இது எதெல்லாம் க்யூர் பண்ணுது அப்படின்னா டெட்டனஸ் அண்டு டயேரியா டெட்டனஸ் அண்டு டயேரியா த ஆண்டிபயோட்டிக்ஸ் அதாவது நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்னா ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறத மைசின் அப்டேண்டு ஃப்ரம் எதில் இருந்து வந்து அப்டேன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோ மைசின் சரி ஸ்ட்ரெப்டோ மைக்கஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து எதை க்யூர் பண்ணுது அப்படின்னா ஃப்ளேக் அப்படிங்கிற ஒரு ரேபிட் சாரி ரேட்டால் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸை என்ன பண்ணுறாங்க க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிபையாட்டிக்ஸை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து வேக்சின் வேக்சின் ஆர் பிரிப்பேர்ட் ஃப்ரம் டெட் ஆர் வீக் மைக்ரோ மைக்ரோப்ஸ் அதாவது இறந்த உயிரினங்கள்ல இருந்தோ இல்லை ரொம்ப வீக்கான உயிரினங்கள்ல இருந்தோ ப்ரிப்பேர் பண்ற தான் என்ன சொல்லுவாங்க வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க எட்வர்ட் ஜென்னர் வாஸ் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் ஸ்மால் பாக்ஸ்னா அம்மா போட்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அம்மா போட்டதுலேயே ரொம்ப பெருசாக போட்டிருக்கு சின்னதாக போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த சின்னதாக போட்டதை தான் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அப்படிங்கிறாங்க ஓகேவா இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு வேக்சின் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட நேம் என்னன்னா எட்வர்ட் ஜென்னர் எட்வர்ட் ஜென்னர் ஆன்டிபயாட்டிக்ஸை கண்டுபிடிச்சவங்க பேரு சார் அலெக்சாண்டர் வேக்சின் கண்டுபிடிச்சவங்க எட்வர்ட் ஜென்னர் வாஸ் பர்சன் வேக்சினேஷன் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எனது வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் When the vaccine is injected to the body of a patient, the body produces the antibodies to fight against the germs. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருந்தை நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும் போது நம்ம பாடியில் இருக்கிற ஜேர்ம்ஸுக்கு அகெய்ன்ஸ்டாக அதாவது கெட்ட அந்த நோய்க்கு காரணமான ஜேர்ம்ஸ் அகெயின்ஸ்டாக இந்த வேக்சின் வந்து என்ன பண்ணும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா என்ன பண்ணும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆன்டிபாடி ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் த ஆன்டிபாடிஸ் ரிமைன் இன்சைட் த பாடி அண்ட் ப்ரொடக்ட் ஃப்ரம் த ஜேர்ம்ஸ் தர்ஃபர் ஃப்யூச்சர் இன்வென்ஷன் ஆஃப் த ஜெர்ம்ஸ் தேர்ஃபோர் வேக்சினேஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு இம்யூனிசேஷன் எனது அதர்வைஸ் கால்டு இம்யூனிசேஷன் எக்ஸாம்பிள் எம்எம்ஆர் எம்எம்ஆர்னால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேசல்ஸ் மம்ஸ் அண்டு ருபல்லா நெக்ஸ்ட் பிசிஜி பேசிலே அண்ட் கேலமைன் அண்டு கியூரின் வேக்சின் இஸ் கிவன் ஃபார் ப்ரிவெண்டிங் டியூபர் க்ளோசீஸ் அது டியூபர் க்ளோசிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வேக்சின் வந்து கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னா இந்த வேக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ளாஸ்மாக சர்ஜரி மாதிரி தான் அதாவது இப்போ சொல்கிறாங்கள கொரோனாவுக்கு இப்போ வேக்சின்ங்கிறது அப்படி என்னன்னா இப்போ நம்மளோட பாடியில் அந்த நோய்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து அதாவது இப்போ இப்போ நம்மளுக்கு கொரோனாவே வந்துட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க க்யூர் பண்ணிட்டாங்க இப்போ இன்னொரு பர்சனுக்கு பிளாஸ் பிளாஸ்மா வந்து தானம் பண்ணுறாங்கல்ல அது இதுக்கு தான் சரியாக இப்போது வந்து க்யூர் ஆகிட்டு அப்படின்னா நம்மளோட பிளட்டில் இருக்கிற இப்போ நம்மளை க்யூர் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு கொடுத்த மருந்து என்ன பண்ணியிருக்கு அந்த கொரோனாவுக்கு அகேன்ஸ்டாக போராடி ஃபைட் பண்ணி நம்மளுக்கு க்யூர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டைம் நம்மளுக்கு கொரோனா வரும்போது நம்மளோட பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம ஃபைட் பண்ணி அவங்கள வின் பண்ணிட்டோம் அப்போ நெக்ஸ்ட்டு இவங்க தானே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஈஸியாக ஃபைட் பண்ணி வெளியே பண்ணிடுவாங்க இதுதான் என்னது வேக்சினோட அந்த செயல்படுற மெத்தடு ஓகேவா இதுக்கு மருந்தாக எதை விதாங்க அப்படின்னா இப்போ கொரோனாவுக்கு காரணமான அந்த வைரஸை நம்மளோட பிளட்டில் இருந்து செப்பரேட் பண்ணுவாங்க பிளட்டில் இருந்து செப்பரேட் பண்ணி அந்த வைரஸை என்ன பண்ணுவாங்க கில் பண்ணி கொண்டு அந்த அதே தான் நம்மளோட பாடிக்கெலாம் என்ன பண்ணுவாங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ இன்ஜெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடி சாதாரணமாக எந்த ஒரு ஜேர்ம்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்ம ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா போய் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க சரியா ஒயிட் ப்ளட் செல் என்ன பண்ணும் அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணும் அது என்ன பண்ணும் சீக்கிரமே செத்து போயிடும் இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இறந்த ஒரு வைரஸை தான் நம்ம பாடிக்குள்ளே வந்து வேக்சின் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ டபிள்யூபிசி என்ன பண்ணும் நார்மலாக எந்த ஜேர்ம்ஸ் வந்தாலுமே அட்டாக் பண்ணும் ஏற்கனவே இது இறந்த ஒரு வைரஸ் அப்படிங்கிறனால சீக்கிரமே என்ன பண்ணிடும் அழிஞ்சு போயிடும் அப்போது நம்மளுக்கு உயிரோடைய அந்த வைரஸ்ஸு நம்ம பாடிக்குள்ள வந்தாலும் அந்த டபிள்யூபிசி என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இவங்களை என்ன பண்ணிட்டோம் ஃபைட் பண்ணி நம்ம வின் பண்ணிட்டோம் ஸோ என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்மளை ஜெயிச்சிடலாம் அவங்கள அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அது போய் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க ஃபோர்ஸாக அதை ஃபைட் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணி என்ன பண்ணிடும் வின் பண்ணிடும் நம்மளுக்கு அந்த டிசீஸும் என்ன ஆகிரும் க்யூர் ஆகிரும் இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுறாங்க இப்போது மெடிசின் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேவா இதாக என்னதுன்னா வேக்சின் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் Natural culture microorganisms are called as decomposer because they are act upon on degradable waste during the process nitrates and other inorganic nutrients are released into the soil making the soil fertile. This compost is called natural fertilizer. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளேஸில் போட்டு அதை டீ கம்போஸ் பண்ணுறதுக்குனே சில மைக்ரோ ஆர்கனிசம் என்ன பண்ணுவாங்க விடுவாங்க அப்படி விடும்போது அது மண்ணில் என்னாகும் நல்லா செட்டில் ஆகி மண்ணுக்கு தேவையான உரங்களை என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும் சரி மண்ணுக்கு தேவையான உரங்களை என்ன பண்ணும் கொடுக்கும் ஓகேவா இப்போ ஓகே நெக்ஸ்ட்டு விதி அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா